ஹை ஸ்பைடர்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல ரொம்ப ஷேக்கியா எடுத்த ஒரு வீடியோவை எப்படி ஷேக்கே இல்லாம சூப்பர் ஸ்டடியா மாத்துறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப வர லேட்டஸ்டான மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓஐஎஸ் சப்போர்ட், இஐஎஸ் சப்போர்ட்னு சொல்லிட்டு ரெண்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வீடியோஸ் எடுக்கும் போதே சூப்பர் ஸ்டடியா வந்துடும். ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் கொஞ்சம் ஓல்டு மொபைல் அந்த மாதிரி மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வீடியோவை கொஞ்சம் ஷேக்கியாக தான் எடுக்க முடியும். இவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்க தான் செய்யும். அந்த ஷேக்னஸை நம்ம வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை எப்படி சரி பண்ணுறது, சாஃப்ட்வேர் வைஸ் எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பைடிஸ், இப்போ நம்ம வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி மோஸ்ட்டாக எல்லாரோட மொபைலும் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபோட்டோஸ். ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன வீடியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இப்படி தான் ஒரு ஷேக்கிங்காக இருக்குது. இது எடுக்கும் போது ஷேக்கிங்காக எடுத்திருக்கும். இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ்லேயே கீழே எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரேமுன்றதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி இது ஸ்டெபிலைசேஷன் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்டடியாக இருக்குன்றத பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக்கே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவே காப்பின்னு இருக்கும். இந்த சேவே காப்பின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது இப்படியே சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை உங்களோட சோஷியல் மீடியாலேயோ எங்கேனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரோட மொபைல்லையும் இருக்கும். அப்படி உங்கள் மொபைலில் இல்லைனா நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்பைடிஸ், இன்றைக்கி ரொம்ப ஷேக்கியான ஒரு வீடியோவை எப்படி சூப்பர் ஸ்டடியாக மாற்றுறது, சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இது போல் இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக டெக்ஸ்ட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ஸ்பைடி சைனிங் ஆஃப்.